வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் அன்பர்களே நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை உங்களுக்கு பதிவிட்டு பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் நிறையா புதிதான விஷயங்கள் நான் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்பக்கப்போ அப்டேட் ஆகக்கூடிய விஷயங்களை கூட உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நிறையா அன்பர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நிறையா இந்த எங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு நிறையா அதை அதை பார்த்து என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்த்த அன்பர்கள் நிறைய பேர் நண்பர்களாக மாறியிருக்கிறாங்க அவங்கெல்லாம் அந்த குரு பயிற்சி பலன்கள் நீங்கள் சொல்லலாமே அப்படின்னு பொழுது யூஸ்வலாக எல்லாருமே சொல்கிறாங்க குரு பயிற்சி பலன் நானும் சொல்லணுமா இல்லை அவசியம் சொல்லுங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுனால என்னுடைய முறைகளில் இந்த குரு பயிற்சி பலன் வரக்கூடிய இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று பொன்னவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து ஆகி தனது சொந்த வீடான தனுசு மண்டலத்திற்குள் பிரவேசிக்க இருக்கிறார் இதனுடைய பலன் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலன் இப்போ இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் அவர் எப்படி பலனளிக்க போகிறாரு அப்படிங்கிறத நாம் என்னுடைய முறைகளில் பார்ப்போம் அதாவது இந்த பொதுவாக குரு பயிற்சியும் சனி பகவானுடைய பயிற்சியும் ராசிக்கு மட்டுமே பயன் அளிக்கிறது லக்கணத்திற்கு பயன் அளிப்பது அல்ல ஆனால் ராகு பகவான் மட்டும் லக்ன பாவகத்துக்குத்தான் பலன் அளிக்கிறார் என்னுடைய க என்னுடைய குருமார்களுடைய கண்டுபிடிப்பின்படி லக்ன பாவகத்துக்குத்தான் பலன் அளிக்கிறார் ராசிக்கு ராகு பகவான் பலன் அளிப்பது இல்லை அது சரியாக வருகிறது நான் பார்த்து கேட்டவங்களுக்கு சரியாக வருகிறது அதனால் ராகு கேது பயிற்சிக்கு வந்து நான் லக்னத்துக்கு தான் போட்டிருப்பேன் இது வந்து குரு பயிற்சிக்கு வந்து சனிப்பெயர்ச்சிக்கும் வந்து ராசிக்கு தான் பலன் அளிக்கிறது இந்த மகர ராசிக்கு எப்படி இருக்குது இந்த மகர் ராசிக்கு இந்த குரு பகவான் விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு வர்ற தனுசுக்கு வர்றார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் உங்கள் ராசிக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்குடையவர் பன்னெண்டாம் இடத்துல வலுப்பெறுகிறார் அப்போ பன்னெண்டாம் இடத்துல வலுப்பெற்று அவர் எதை பார்க்குறாருன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ மூணுங்கிறது டாக்குமெண்டு பன்னெண்டுங்கிறது அடமானம் ஒரு மூணுங்கிற டாக்குமெண்டு பன்னெண்டுங்கிற அடமானம் வச்சு நாலுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அல்லது நாலுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி பன்னெண்டுங்கிறது விரயம் மூணுங்கிற டாக்குமெண்ட்டு மூணுங்கிற காலி நிலம் மூணுங்கிற டாக்குமெண்ட்டு நாலுங்கிற சொத்து ஒரு டாக்குமெண்ட்டை ஒன்று ஒரு சொத்தை ஒன்று விரயம் பண்ணி விற்க முடியல எங்களால் வித்து ஆறுங்கிற கடன் எட்டுங்கிற அதீத வட்டி அதை கிளியர் பண்ணலாமா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாகும் சொத்தை விற்க முடில ரொம்ப பிரச்சனையில் இருக்குது எட்டுங்கிற வில்லங்கத்தில் இருக்குது எட்டுங்கிற வில்லங்கத்தில் இருக்குது மூணுங்கிற டாக்குமெண்ட்டே சரியாக இல்லை இல்லை மூணுங்கிற பட்டா அடங்கல் சீட்டா அது கையில் இல்லை இப்போ முயற்சி செஞ்சால் கிடைக்குமா கிடைக்கும் இல்லை மூணுங்கிற எல்லா பிரச்சனை வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது எங்கள் சொத்தில் மூணுங்கிற எல்லா பிரச்சனை வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது நாலுங்கிற சொத்து மூணுங்கிறது எல்லை டாக்குமெண்ட்டு பிரிக்கிறதுலே பிரச்சனை பிரித்ததில் பிரச்சனை அளவுகளில் பிரச்சனை வழக்கு நடக்குது இப்போ காம்ப்ரமைஸ் பேசி ஏதாவது முடித்து ப்ராப்பர்ட்டியை விற்று நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா கண்டிப்பாக பண்ணலாம் மூணுங்கிறது டாக்மெண்டு மூணுங்கிறது அளவு பன்னெண்டுங்கிறது பிரச்சனை நாலுங்கிறது சொத்து ஆறுங்கிறது சண்டை சச்சரவு எட்டுங்கிறது வழக்கு மூணுங்கிறது டாக்மெண்டு நாலுங்கிற சொத்து பன்னெண்டுங்கிறது அளவுகளில் வித்தியாசம் மூணு பன்னெண்டு இருந்தாலே அளவுகளில் வித்தியாசம் இருக்கும் ஆறுங்கிற சண்டை சச்சரவு அக்கம் பக்கத்தில் எட்டுங்கிற வழக்கு நடக்குது அதனால் சொத்தை விற்க முடியலை இல்லை நாலுங்கிற சொத்து இப்போ சொத்தை அடமான வச்சுருக்கோம் அடமானத்தை மீட்டு சொத்தை விற்று பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா முடியும் சரி நாலுங்கிற அம்மா ஆறுங்கிறது நோய் எட்டுங்கிற சர்ஜரி தாயாருக்கு சர்ஜரி வரக்கூடிய நேரம் ஸோ அதுக்கு பணம் கொஞ்சம் விரயமாகக்கூடிய நேரம் கவனமாக பார்த்துக்கோங்க ஒரு மருத்துவ சிகிச்சை மாற்றி பாருங்கள் அதே மாதிரியே மூணுங்கிற இளைய சகோதரன் என் கூட பிறந்தவருங்க நாலுங்கிற சொத்துக்காக ஆறுங்கிற சண்டை போட்டு எட்டுங்கிற வழக்கு பிரச்சனைங்க எப்போ முடியும் இப்போ முடியும் குரு பயிற்சி ஆனே முடியும் மூணுங்கிற இளைய சகோதரர் நாலுங்கிற சொத்து ஆறுங்கிற சண்டை சச்சரவு எட்டுங்கிற வழக்கு நோட்டீஸ் விடுறாரு என் தம்பி மூணுங்கிறது நோட்டீஸு மூணுங்கிற இளைய சகோதரன் அவரே நோட்டீஸ் விடுறாரு நிறையா இருக்கனே ஷேர் பண்ணி கொடுத்துட்டோம் இருந்தாலும் இன்னும் எனக்கு அதில் இடம் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாரு ஏதாவது காம்ப்ரமைஸ் பேச முடியுமா பேசி முடித்தா பிரச்சனை சால்வ் ஆகும் குரு வந்து பார்க்குறாரு நாலாறு எட்டு பார்க்குறாரு அவரே மூணு கூடையவர் பன்னெண்டில் உட்காந்து பார்க்குறாரு பிரித்து கொள்ள முடியும் சரி மூணுங்கிற வாகனம் நாலுங்கிறது மூணு நாலு மூணுங்கிற அவசர பாவகம் மூணுங்கிறது டூ வீலரு நாலுங்கிறது சாலை ஆறுங்கிறது அதீத வேகம் எட்டுங்கிற விபத்து கவனமாக இருக்கணும் வாகனத்தில் பிரயாணம் செய்யும்போது கவனமாக இருக்கணும் ஏன்னா மூணுக்குடையவரே பன்னெண்டில் டூ வீலர் விபத்து ஆகக்கூடிய நேரம் சரி டூ வீலரை மாற்றிடலாமா ஐயா டூ வீலர் டூ வீலர் இருக்குது என்கிட்ட கடன் கட்ட முடியாமல் வந்து டியூ கட்ட முடியாமல் தூக்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க என்ன பண்ணலாம் விற்று கொடுத்துட்டு வேறு வண்டி மாற்றிக்கோங்க வேறு வண்டி வாங்கிக்கோங்க அதே மாதிரியே படிக்கிறது நிறையா தடை இருக்குது நாலுங்கிறது படிப்பு நாலுங்கிறது படிப்பு ஆறுங்கிறது அஞ்சுக்கு ரெண்டாம் பாவகம் ஐந்துங்கிறது மைண்டு அதுக்கு ரெண்டாம் பாவகம் மைண்டில் ஆக மாட்டேங்குது எட்டுங்கிறது தடை இருக்குது மூணுங்கிற இடத்த மாற்றி உட்காந்து படிங்க ஸோ இந்த குரு பயிற்சி இந்த வீடு வண்டி வாகன யோகமும் உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய பகையும் நீக்கி நற்பலன்களை உங்களுக்கு தரவிருக்கிறது தனுசு மண்டலத்தில் உட்கார்ந்து நல்ல பலன்களே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த இடங்கள்ல யாருக்கெல்லாம் மேசத்தில் சூரியன் மேசத்தில் செவ்வா மேசத்தில் புதன் மேசத்துல குரு மேசத்தில் சுக்கரன் மேசத்தில் சனி அதே மாதிரி மிதுன ராசியில் சூரியன் மிதுன ராசியில் செவ்வா மிதுனத்தில் சுக்கரன் மிதுனத்தில் புதன் மிதுனத்தில் குரு மிதுனத்தில் சனி அதே மாதிரி சிம்மத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் சிம்மத்தில் குரு சிம்மத்தில் சுக்கரன் சிம்மத்தில் சனி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க ஜாதகங்களை எடுத்து நீங்களே ஆய்வு பண்ணிக்கோங்க குரு நிற்கிற இடத்துல இருந்து குரு தனுசில் இருக்கார் மேசராசிலேயும் மிதுன ராசிலையும் சிம்ம ராசிலையும் யாருக்கெல்லாம் இந்த இடங்களில் இந்த கிரகங்கள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சுப பலன்கள் கிடைக்கப் போகிறது சூரியங்கிறது ப்ரமோஷன் சூரியங்கிறது பதவி இப்போ வரக்கூடியதாக உள்ளாட்சி தேர்தல் ஒரு வேளை வந்ததுன்னா ஐயா நான் வந்து எலெக்ஷனில் நிற்கலாமா நின்னா வெற்றி உறுதி ஐயா நான் சொத்து வாங்கலாமா சொத்து எனக்கு அமையுமா செவ்வாங்கிற சொத்து அமையும் ஐயா பெண்ணுக்கு மாப்பிளை கிடைக்குமா செவ்வாங்கிறது கணவர் அமையும் ஐயா பையனுக்கு பொண்ணு கிடைக்குமா பொண்ணு அமையும் ஐயா எனக்கு பணம் கிடைக்குமா பணம் கிடைக்கும் நிலம் வாங்கலாமா நிலம் கிடைக்கும் தொழில் எனக்கு அமையுமா சூப்பராக அமையும் அதே மாதிரி மிதுனத்துலேயும் சூரியன் இருக்காரு ஸோ இவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு ஆபரணம் வாங்குவோமா ஆபரணம் வாங்குவீங்க செவ்வாங்கிற சொத்து அமையுமா அமையும் செவ்வாங்கிற பெண்ணுக்கு மாப்பிளை அமையுமா அமையும் சுக்கரங்கிறது பையனுக்கு பெண் கிடைக்குமா கிடைக்கும் புதன்கிற ஒரு காளி நிலம் சனிங்கிற வேலை வாய்ப்பு குறுங்கிற பொருளாதாரம் கிடைக்குமா கிடைக்கும் அதே மாதிரியே சிம்மத்தில் சூரியன் இருந்தாலும் சரி ஐயா சிம்ம வீடு மருத்துவ வீடு மேசை வீடு மருத்துவ வீடு பையங்க நீட் தேர்வில் பாஸ் ஆவாங்களா ஆவாங்க வரக்கூடிய நீட் தேர்வில் அதே மாதிரி சூரியங்கிற மருத்துவருக்கு ப்ரொமோட் ஆவாங்களா ஆவாங்க செவ்வாங்கிற சொத்து அமையுமா அமையும் செவ்வாங்கிற வீடு வண்டி வாகன யோகம் அமையும் புதங்கிற நிலம் புதன்கிற கல்வி கல்வியில் ஒரு ப்ரொமோட்டு ஒரு மேற்படிப்பு அமையுமா அமையும் அதே மாதிரி குரு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சுப நிகழ்வு நடத்திடுவோமா நடத்துவீங்க சுக்கரன் ஐயா பையனுக்கு பொண்ணு அமையலை நல்ல பொண்ணு அமையுமா சுகபோக வாழ்க்கை இருக்குமா இருக்கும் சனிங்கிற தொழில் ஐயா அவ்வளோ காலம் முடங்கி இருந்துச்சு இப்போ நான் தொழில் ஒன்று துவங்கலாமா வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சொந்த தொழில் செய்யலாமா தான் செய்வீங்க இதெல்லாம் இந்த பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இந்த இடங்கள்ல இந்த கிரகங்கள் இருந்தா கண்டிப்பாக இந்த குறுப்பெயர்ச்சி ஆதாயம் 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 நூறு சதவீதம் மீண்டும் உங்களை நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்